இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையே 19வது நாளாக போர் நீடித்து வரும் நிலையில் உயிர் பலியானது 7000ஐ கடந்துவிட்டது. இந்த போர் குறித்து உலக நாடுகளும் ஐநா சபையும் தனது வருத்தத்தை தெரிவித்து வரும் நிலையில் காசா மீதான தரைவழி தாக்குதலை தொடர்ந்து தீவிரமான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் 400 இலக்குகளை அழித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காசாவின் நசீரத் அகதிகள் முகாமில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் மக்கள் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த போது இஸ்ரேல் விமானப்படை குண்டுவீசி தாக்குதல் நடத்தியது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ஹேக் மாநாட்டின்படி பாதுகாக்கப்பட்ட நகரங்கள், கிராமங்கள், குடியிருப்புகள் அல்லது கட்டிடங்கள் மீது தாக்குதல் அல்லது குண்டுவீச்சு தடை செய்யப்பட்டுள்ளது. இதை மீறும்படி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினர் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றதாக கூறப்படும் இந்த தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது.